Hi, this is KT Academy. In the video, we will 12th Standard Computer Science database concepts. Actually, syllabus oriented, we will videos regular videos. Now, the database is main concepts. Concepts are going to overlook. Okay, now for example, ஒரு 10th standard அப்படினு எடுத்துக்கலாம். 10th standardல நீங்க ஒரு rank sheet போட போறோம் அப்படினா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். So for example பாத்தீங்க அப்படினா ஒரு ரோல் நம்பர், நேம், தமிழ் இங்கிலீஷ் மார்க்ஸ் அப்படினு மார்க்ஸ் அப்புறம் டோட்டல் இல்லையா? So இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர் கிட்ட இருந்தும் நம்ம கலெக்ட் பண்ற அந்த மார்க்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா ரா ஃபேக்ட் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ரெஜிஸ்டர் நம்பர், நேம், தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க் அந்த மாதிரி ஒவ்வொண்ணுமே ரா ஃபேக்ட் அப்படினு சொல்றோம். So அப்ப நம்ம கலெக்ட் பண்ற இந்த ரா ஃபேக்ட் தான் என்ன சொல்றோம் அப்படினா டேட்டா அப்படினு சொல்றோம். ஓகே, அப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ண போற ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செய்தி துணுக்கும் வந்து நம்ம ரா ஃபேக்ட்ன்றோம், அதை தான் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா ஃபேக்டை பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், நேம், தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க்குன்னு வச்சோம்னா இதுக்குள்ளே ஒவ்வொன்றத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நமக்கு தெரிய போகிறதில்ல. ஓகே, அதையே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மில் கொண்டு வரும்போது ஒரு டேபிளாவோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாவோ ராமோ ஸ்கோர்டு திஸ் மார்க் இன் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டாவோ நீங்கள் கொடுக்கும்பொழுது அது வந்து ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ரா ஃபேக்ட் அதாவது டேட்டாங்கிறது வந்து அன்ப்ராசஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ப்ராசஸ்டு டேட்டா, ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் இப்போ நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இப்போ அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் நம்பர், நேம், தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஓகே நோ ரோல் நம்பர் 101ங்கிறவன் ராமு, அவன் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்கிறது நமக்கு பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அப்போது ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குங்கிறதையுமே நம்மளால் இன்ஃபர்மேஷனில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேஸ் அப்படி தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு அட்டவணை ஃபார்மேட்டில் நம்ம பயன்படுத்த போகிறது எல்லாமே இனிமேல் இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட் ஃபுல்லாமே டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அதாவது இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம டேபிளாக ஒரு அட்டவணையாக நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது அது மொத்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறோம்னா டேபிள் அல்லது ரிலேஷன் ஆர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமாக இந்த டேபிள் என்ன சொல்கிறோம், டேபிள் ரிலேஷன் ஆர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் எடுக்கிறோம், ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா எல்லா டேட்டாவும் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அது ஹாரிசான்டலாக இருக்கிற எல்லா டேட்டாவோட கலெக்ஷனாக இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரோ ரெக்கார்ட் ஆர் டியூபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டு மேலேருந்து அதாவது செங்குத்தா அதாவது வெர்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் அந்த கிளாஸோட எல்லாரோட ரோல் நம்பரும் வரும், நேம்னா எல்லாரோட நேமும், தமிழ் மார்க்னால் தமிழில் எல்லாரோட தமிழ் மார்க் அந்த மாதிரி வரும். அப்போ வெர்டிக்கலி ஆல் த டேட்டா கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஃபீல்டு அட்ரிபியூட் ஆர் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபீல்டு ஆர் அட்ரிபியூட் ஆர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஹாரிசான்டலி கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வந்து ரோ அப்படின்னும் ரெக்கார்டுன்னு சொல்லலாம், டியூபிள்னு சொல்லலாம், அண்ட் அதையே வந்து வெர்டிக்கலி பார்க்கும்பொழுது ஃபீல்டு அட்ரிபியூட் ஆர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு டேபிள் போடுறோம் அப்படின்னா காலம் ரோ அப்படின்னு தான் பார்ப்போம். இனி நம்ம டேட்டா பேஸில் பயன்படுத்துறதுனால மற்ற அதோட நேம்ஸையும் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு டேபிள் இல்லை கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான எல்லா டேட்டாவையும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு ரெபாசிட்டரி ஆஃப் கலெக்ஷன் சரியா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது டேட்டாங்கிறது ரா ஃபேக்ட், இன்ஃபர்மேஷனுங்கிறது ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, டேபிளுங்கிறது த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனு, அண்ட் இந்த டேபிளோட கலெக்ஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் இருக்குது நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை. நம்ம கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம வந்து நம்மளோட மெமரியில் அந்த டேட்டா பேஸை டேபிளாக ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் அகைன் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை
எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் தான் என்னென்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிபிஎம்எஸ் வச்சு தான் நம்ம அந்த டேபிள்ஸ் ஆர் டேட்டா பேஸஸை க்ரியேட் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிபேஸ், ஃபாக்ஸ் ப்ரோ அண்ட் MySQL, ஹாரக்கல், ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா பேஸோட சாஃப்ட்வேர்ஸ், டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ டிபிஎம்எஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ், அதாவது நார்மல் டிபிஎம்எஸ் இருக்குது அண்ட் ரிலேஷனல் டிபிஎம்எஸ், அதாவது ஆர்டிபிஎம்எஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ள என்ன ரிலேஷன், என்ன வித்தியாசங்கள் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அண்டு நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் லாங்குவேஜ். ஸோ அந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை பற்றியுமே இனி வர வீடியோஸில் நம்ம ரெகுலராக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.